கோவை தமிழ் கல்லூரியில் தமிழ் பேராசிரியர் ஒருவர் மாணவிக்கு சாட்டிங் பண்ண விஷயம் வந்து தற்போது வைரலாக பரவி வருகிறது. கோவை பேரூர் பகுதியில் இருக்கக்கூடிய சாந்தலிங்க அடிகளார் தமிழ் கல்லூரியில் வந்து தமிழ் பேராசிரியராக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு என்பவர் கல்லூரியில் படிக்கக்கூடிய பிலிட் மாணவிக்கு வந்து சாட்டிங் பண்ணியிருக்கிறார். அதில் வந்து ஆபாசமாக சாட்டிங் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்து அவர் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணும். அதே சமயத்தில் வந்து அவரை வந்து கல்லூரியை விட்டு நீக்க வேண்டும் என்று மாணவர்கள் இன்று போராட்டம் பண்ணாங்க. இந்த போராட்டத்திற்கு இடையே 2 நாட்களுக்கு முன்பே திருநாவுக்கரசு என்பவரை வந்து கல்லூரி நிர்வாகம் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்குது. இதை தொடர்ந்து வந்து அவர் மீது வந்து மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னையில் இருக்கக்கூடிய இணை இயக்குநருக்கு வந்து கடிதமும் அனுப்பியிருக்கிறதா வந்து நிர்வாகம் தரப்பில் கூறியிருக்கிறாங்க. ஆனால் மாணவ மாணவிகள் தரப்பில் வந்து இவரை வந்து கடந்த சில வருடங்களாகவே வந்து இதே போன்று மாணவிகளுக்கு வந்து பாலியல் சாட்டிங் பண்ணுறாரு. இதனால் வந்து இவரை உடனடியாக கல்லூரியில் வந்து நீக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சுட்டு, அது மட்டும் இல்லாமல் காவல்துறையில் புகார் கொடுத்து அவரை வந்து கைது செய்ய வேண்டும் அப்படின்னு கோரிக்கையை வச்சு இன்றைக்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. 10 நாள் ஆகியும் எந்த ஒரு பதிலும் எங்களுக்கு வரல. கமிட்டி ரிப்போர்ட் வரைக்கும் போடவே இல்லை, கமிட்டி இன்ன வரைக்கும் போடவே இல்லை விசாரிக்கிறதுக்காக. சஸ்பெண்ட் பண்ண நேற்று ப்ரெஸ்ல இருந்து அவங்களுக்குலாம் கால் பண்ணி ரொம்ப ப்ரெஷர் பண்ணனால வேற வழி இல்லாமல் சஸ்பெண்ட் பண்ணேன் அவங்ககிட்ட சொல்லிட்டு, அதுக்கு அடுத்த நாள் தான் சஸ்பெண்ட் ஆர்டரே அவங்க டைப் பண்ணுறாங்க. அந்த காப்பியை புகார் கொடுத்து எங்கிட்டையும் தெரியல. இந்த நிர்வாகம் நோட்டீஸ் போர்டில் ஒட்டணும் ஆஸ் பர் த ரூல், ஆனால் நோட்டீஸ் போர்ட்லேயும் ஒட்ட மறுக்கிறாங்க. இப்போ நாங்கள் எல்லாரும் போராடினதுக்கப்புறம் தான் ஒரே ஒரு காப்பி கையில் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. அதையும் தாண்டி அவர் மேலே இருக்க எல்லா பாலியல் புகாரையும் தமிழ் துறையில் இருக்க முக்காவாசி பேராசிரியர்கள் அதுக்கப்புறம் இந்த கல்லூரி நிர்வாகம் எல்லாரும் சேர்ந்து மூடி பறக்க பார்க்குறாங்க. அந்த பொண்ணு, அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணை கூப்பிட்டு ஆசை வார்த்தை சொல்லி மயக்கிறாங்க. அந்த பொண்ணு அனுப்பின ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு உன் வாழ்க்கை பாதிக்கப்படும் ரொம்ப அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி போராட வரதுக்காக எஸ்எஃப் மாணவிகள் இங்கே ஹாஸ்டலில் இருக்க மாணவிகளை வரக்கூடாதுன்னு சொல்லி ஹாஸ்டல்லே வச்சு பூட்டிட்டு போயிருக்காங்க. என்ன வேறு அராஜகமான ஒரு நடைமுறை, ஒரு மாணவியை உள்ளே வச்சு பூட்டிட்டு போகிறது என்ன ஒரு தப்பு, ஒரு தனிநபர் சுதந்திரத்தில் தலையிடலையா? இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு நீதி எங்களுக்கு வேணும். நிர்வாகம் இந்த நாள் வரைக்கும் பதில் சொல்லாது, எல்லாமே சீக்கிரம் பதில் சொல்லணும். கமிட்டி வந்து யூஜிசி கைட்லைன்ஸ் படி மாணவர்கள் ரெப்ரஸன்டேட்டிவ் உள்ளே வச்சு அவங்க கமிட்டி போடணும். அது போக அவருக்கு டிஸ்மிஸ் மட்டும் தீர்வாகாது, நிச்சயம் அவர் தப்பு பண்ணது எல்லாமே எல்லா எவிடன்ஸ் அவர் ஒத்துக்கிட்ட வீடியோ எவிடன்ஸ் முதற்கொண்டு நாங்கள் அவங்களுக்கு சப்மிட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பார்த்து அவர் சொன்னதை ஏற்றுக்கிட்டு டிஸ்மிஸ் செய்யது மட்டும் போதாது, அவர் மேலே போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவங்க பரிந்துரை பண்ணணும். சுமார் 60-70 மேற்பட்ட மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட காரணத்தை தொடர்ந்து இந்த கல்லூரி நிர்வாகம் வந்து மாணவ மாணவிகளிடையே பேசினாங்க. அந்த பேராசிரியர் வந்து தக்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மாணவ மாணவிகள் கலந்து சென்றிருக்கிறார். இதை தொடர்ந்து நிர்வாக தரப்பில் கேட்ட பொழுது வந்து அவங்க வந்து ஆசிரியர் வந்து நல்ல ஆசிரியர், தமிழ் பேராசிரியர், பல்வேறு வருடங்களாக இந்த கல்லூரியில் வந்து பணியில் இருக்கிறார், அவர் இது போன்ற செயலில் ஈடுபட்டது வந்து எங்களுக்கு மிகவும் தலைக்குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் கூறியிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து அவர் மீது வந்து மேல் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பது பொறுத்திருந்து தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மாணவ மாணவிகளுடைய கோரிக்கை வந்து அவரை கல்லூரியிலிருந்து நீக்க வேண்டும் என்பது. இதே போன்றே கடந்த சில வருடங்களுக்கு முன்பு அவர் வந்து ஒரு மாணவிக்கு வந்து இதே மாதிரி பாலியல் சாட்டிங் பண்ணதை தொடர்ந்து அவருடைய குடும்பத்திலையும் பிரச்சனை, அதே சமயத்தில் வெளியிலையும் இருக்குன்னு யாருமே இது குறித்து வந்து புகார் அளிக்காத காரணத்தினால் தொடர்ந்து இது போன்று அந்த திருநாவுக்கரசு அப்படிங்கிற ஆசிரியர் வந்து இந்த செயலில் ஈடுபட்டு வரார் அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கிறது. மாணவ மாணவிகளுடைய கோரிக்கையை ஏற்று நிர்வாகம் வந்து மேல் நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா ஹெட் செய்திகளுக்காக கோவையிலிருந்து ஜோசப்.